வணக்கம் எனது அன்பு சொந்தங்களே, நாங்கள் வெளியே லைஃப் ஸ்டைல் யூஸ் பேசுகிறோங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, ஒரு அரிய வகை மூலிகை செடி தாங்க பார்த்துட்ருக்கோம். இதுக்கு பேர் பெரண்டன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ அருமையாக சூப்பராக இளமையாக வளர்ந்து நிற்குது பாருங்கள். பாறை மேலே ஓடிட்டுருக்கு, இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இலை ரொம்ப இலசாக இருக்குது. இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஊரில் இருக்கிற பாறை மேலே பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஊருக்கு அரைக்கிற வீடியோ தாங்க முழுசாக பார்க்க போகிறோம். இது எப்படிலாம் எடுக்கிறாங்க பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸு உடச்சி எடுக்கிறாங்க. இது அவ்வளோ நிறைய வியாதிகளுக்கு ஒரு அரிய வகை மூலிகையாக இருக்குதுங்க. இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உடச்சி எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லா இலசாக இருக்குது, நிறைய இருக்கிறதால நிறைய உடச்சி எடுப்பாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி செய்யறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களாகிய நீங்கள் இதை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்கும். கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் யூஸ்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வித்தியாசமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாருங்கள், எடுத்துட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு எப்படி செய்வாங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்றதை காட்டுறான் நம்ம ஃப்ரெண்டு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பிறண்ட செடியை எத்தனை பேர் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி எடுத்துகிட்டு போய் ஊருக்கு அரைச்சிருக்கீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன். இதை இன்னும் பத்தாவதால் இன்னும் எடுக்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ அருமையாக இருக்குது. அது இயற்கை சூழல் நிறைந்த இடத்துங்களில் தாங்க அதிகமாக வளரும். அதே மாதிரி வீட்லேயும் சில பேர் வளர்க்குறாங்க. நான் அந்தளவுக்கு அது நல்லா இருக்குமான்னு தெரியல. ஆனால் பட் இந்த இயற்கை சார்ந்த சூழலில் இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கான மருத்துவ குணம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படிங்க அந்த பீரோஜா செடின்னு சொல்லுவாங்க, அந்த செடியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. பையன் எப்படி அழகாக பறித்து எடுக்கிறான் பாருங்கள். பாருங்கள் இந்த பூவெல்லாம் பூத்துருக்கு அந்த பீரோஜா செடி பக்கத்தில். அந்த பீரோஜா பழம் கூட சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எடுத்து எடுத்து வைக்கிறான் நம் தம்பி. பாருங்கள் கூட ஒரு நத்தை ஒன்று போய்கிட்டுருக்கு. இது அவ்வளோ அருமையாக அதனோட உணர்வு கொம்புகளை நீட்டிக்கிட்டு மெல்ல நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இந்த இயற்கை சூழ்ந்த அழகுகளில் தாங்க இதை அதிகமாக பார்க்க முடியுது. மற்றபடி கிராமத்துங்களில் பார்க்கலாம். இந்த பிறண்டையில் விற்கிற பழம் காய் எப்படி இருக்குது பாருங்கள். இது தாங்க அதுக்கோட விதை. இது விழுந்து தான் அங்கங்கே தனியாக முளைச்சி வரும். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கூடவே அந்த வாழைப்பூ அதை காட்டுறாங்க பாருங்கள். பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்துச்சு இந்த வாழைப்பூ. அப்படியே காய் வாழைங்க, இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வாழைப்பூ கூட ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் வந்தது தாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பக்கத்தில் அப்படியே அழகாக இயற்கை அழகல் சூழ்ந்த இடத்துல நடவு நடுறதுக்கு சேடை ஓட்டி வச்சுருக்காங்க, சேத்தை குழப்பி வச்சுருக்காங்க. இதில் வந்து நடவு செய்வாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அந்த அழகாக ஒரு பூ இருந்ததுங்க. இந்த பூவை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பூ பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதால இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்டு எடுத்தாருங்க பாருங்கள். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு காட்டுறான் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நிறைய எடுத்துட்டாங்க, எடுத்துகிட்டு போக போகிறாங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம சின்ன தம்பிங்க, அவன் எவ்வளோ அருமையாக எடுத்து வச்சிட்ருக்கான் பாருங்கள். கையில் நிறைய எடுத்துட்டாங்க. இதை வீட்டில் கொண்டு போய் பாட்டிக்கிட்ட கொடுத்தோம். அதை அவங்க அழகாக எப்படி உரிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இதனோட ஒவ்வொரு ப்ராசஸும் இந்த ஃபுல் வீடியோவில் இருக்குங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அருமையாக இருக்கும். இதை எப்படிலாம் செய்யலாம், எப்படிலாம் பண்ணுறது, அதை எப்படி அரைச்சி ஊறுகாய் ஆக்கிறதுன்றது கடைசி வரைக்கும் இது ஃபுல் ப்ராசஸ் வீடியோ தாங்க போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அருமையாக இருக்குங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோவும் நல்லா கிளியராக சூப்பராக இருக்குது பாருங்கள். எடுத்து தட்டில் போடுறாங்க, தட்டில் போட்டிருக்காங்க. நிறைய எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணி போடுவாங்க பாருங்கள். அந்த இலசாக இருக்கிறதாங்க இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த கொஞ்சம் முத்தனதாக இருக்கிறத ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த இலசாக இருக்கிறதுல தான் அவ்வளோ அதிகமான சுவை இருக்கும். அதை தான் நம்ம ஊருக்கு அரைச்சி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
இது வெறும் கையால் பண்ணும்போது இது கொஞ்சம் கை நமிக்குங்க. அதை லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த நமிச்சல்லேருந்து சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பாட்டி உரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ கிள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள், தட்டில் நிறைய கிளி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள் மக்களே, அதை பிரண்டையை ரெடி பண்ணிவிட்டு அதை சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த உளுத்தம் பருப்பு வறுத்துட்டு பூண்டு மிளகா புளித்தண்ணி அதுக்கப்புறம் வறுத்து வச்ச உளுத்தம் பருப்பு பாருங்கள். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு அந்த பிரண்டையை வதக்குறாங்க, சூப்பராக வதக்குறாங்க பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. அது அழகாக அப்படியே ஒரு கலர் சேஞ்ச் ஆகுங்க. அது ஒரு எல்லோரும் மக்களாக இதுவும் சொல்லுவாங்க, ஒரு பொன்னிறமாக ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பதத்துக்கு வதக்கி எடுப்பாங்க பாருங்கள். வதக்கிட்டுருக்காங்க, அது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள், எவ்வளோ ஒரு பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வருது. விறகு அடுப்பில் தாங்க இதை செய்கிறோம், அது கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக மாறி வருது பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கே நல்லா தெரியும், அந்த பச்சை கலர் போய் பொன்னிறமாக மாறி வருது. அதை கடைசி நல்லா எல்லாமே பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும் பாருங்கள். ஒன்று ரெண்டு வதங்காத இருக்கிறத கொஞ்சம் அந்த எண்ணெயில் வச்சு அழுத்துறாங்க, எல்லாமே கடைசி ஒரு நல்லா வதக்கி எடுப்பாங்க பாருங்கள். இன்னும் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வதங்கிறது அனி திருப்பி வதக்கிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வதங்கி வருது. வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் வெளியே எடுக்கணும், ஒன்று விடாமல் நல்லா வதங்கணுங்க. அது கலர் நல்லா எல்லாமே சேஞ்ச் ஆகி வர்றது பாருங்கள். அது கொஞ்சம் க்ளோஸ் அப்லேயும் காட்டுறோம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அது அருமையாக வதங்கி வருதுன்னு. அடுத்து என்னெல்லாம் பண்ணுறதுன்னு செய்ய சொல்லுவாங்க பாருங்கள். அது சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள், எடுத்து காட்டுறோம். அதுக்கடுத்து அப்படியே தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுப்பாங்க. பாருங்கள் தனியாக தட்டில் எடுக்கிறாங்க பாருங்கள், தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டாங்க. அடுத்து தக்காளியை போட்டு வதக்குறாங்க. பாருங்கள் தக்காளியை வதக்குறாங்க நல்லா, அதுவும் நல்லா வதங்கி வர வரைக்கும் அது நல்லா வெந்து வதங்கணுங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வருது, நல்லா வெந்துருச்சு தக்காளி. வதங்கி வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அருமையாக தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா அது பெருசு பெருசாக இருக்கிறதையும் உடச்சி விட்றாங்க, நல்லா அது நல்லா வதங்கி இதுவாகணுன்றதுக்காண்டி. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. தக்காளி தனியாக எடுத்து வைக்கிறாங்க. வதக்கி வச்ச தக்காளி உளுத்தம் பருப்பு இந்தாண்ட பிரண்டை அந்த பக்கம் வந்து பூண்டு காய்ந்த மிளகாய் வதக்கினது எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பூண்டோட காய்ந்த மிளகாய் வதக்கினது புளி கரைச்சல் பாருங்கள். பாருங்கள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த உளுத்தம் பருப்பு க்ளோஸ்அப்பில் காட்டுறாரு பாருங்கள். தக்காளி அந்த பிரண்டை வதக்கினது, அடுத்து வந்து இந்த காய்ந்த மிளகாய் பூண்டு வதக்கினது, அடுத்தது புளி கரைசல், அடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு அந்த பூண்டு இது உளுத்து மரபு அரைச்சிட்டாங்க, அடுத்து இது நம்ம காய்ந்த மிளகாயும் பூண்டையும் போடுறாங்க, அது கூட புளி கரைசல் கொஞ்சம் ஊற்றுறாங்க பாருங்கள். அதை சரி அரைச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அந்த புளி திப்பிலியாக இருந்து அதையும் போட்டு மிக்சியில் அடிக்க போகிறாங்க பாருங்கள். மிக்சியில் அடித்து எடுத்து எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து
அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து தட்டில் எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். பரண்டையெல்லாம் சேர்த்து அரைச்சி, இல்லை புளி கரைசலை மட்டும் அரைச்சி எடுத்து வைக்கிறாங்க. புளி கரைசலாம் அடுத்து தக்காளியை போடுறாங்க. தக்காளி அரைச்சி எடுத்து ஊற்றுறாங்க. அடுத்து அந்த பரண்டையை போட்டு அடிக்க போகிறாங்க பாருங்கள். மிக்சியில் போட்டு அடிப்பாங்க. இது ஊர் சைடில் கிராம சைடில் உரலில் போட்டு ஆட்டுவாங்க. பட் இங்கே இப்போ வசதிகள் மேம்பட்டதால் எல்லோருமே மிக்சியில் போட்டு அரைக்கிறாங்க பாருங்கள். கூட தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். அது கொண்டு போய் ஏற்கனவே அரைச்சி வச்ச கலவையோடு சேர்த்து இதையும் போடுறாங்க. அதுக்கடுத்து எண்ணெய் சூடு வச்சு எண்ணெய் ஊற்றி இதுக்கடுத்து அரைச்சி வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போடுவாங்க பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுறாங்க. இப்படி நல்லா வதக்கி எடுப்பாங்க. அந்த பச்சை வாசம் எல்லாம் இன்னும் தெளிவாக, அரைகுறையாக இருக்கிற பச்சை வாசம் எல்லாமே தெளிவாக சூப்பராக போயிடும். இந்த மாதிரி ஹீட்டில் எல்லாத்தையும் கும்பலாக மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சூட்டில் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் தாங்க பரண்ட ஊறுகாய். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த மக்களாகிய உங்களுக்கு எனது கோடான கோடி நன்றிகள்ங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள். எடுத்து தனியாக பாத்திரத்தில் போட்டு வைக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் இன்சூரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளும் கொடுங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வித்தியாசமான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மேலும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கு நன்றி, வணக்கம்.